Hi, hello, welcome back to Safiys Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் 65. இத ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நம்ம எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பாப்போம். நான் 1/2 கிலோ ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்துக்கேன். ஃப்ளோர், கார்ன் ஃப்ளோர், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், salt, curd. நான் சிக்கன் 65 மசாலா எடுத்துக்கேன். ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்றேன். பாருங்க, இப்போ நான் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து 1 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்றேன். கர்ட் ரொம்ப ஆட் பண்ணிராதீங்க. அப்படி ஆட் பண்ணீங்கனா சிக்கன் ரொம்ப தண்ணி ஆயிடும். அப்ப oil குடிக்க ஆரம்பிச்சிரும். 1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிருக்கேன். 1 ஸ்பூன் corn flour ஆட் பண்றேன். இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருக்க எக் எடுத்து ஊத்திக்கலாம். நான் இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி சிக்கன் மசாலாலயே உப்பு நிறைய இருக்கு, அதனால நான் இதுல கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா mix பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன்ல எல்லா மசாலாவும் நல்லா அப்ளை ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2 hours வரைக்கும் வைங்க. அப்பதான் நம்மளோட மசாலா உப்பு எல்லாமே இந்த சிக்கன்ல சாந்து இருக்கும். இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா எண்ணெயை காய வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் எடுத்து ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ண போறோம். பாருங்க, நான் சிக்கனை ஆட் பண்ண பபிள்ஸா வருது. அப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே போட்டீங்கன்னா சிக்கன் வேகாது. பாருங்க, என்னோட சிக்கன் நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டு பாக்குறேன். நம்ம சிக்கன் குக் ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதோட கலர்ஸ் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ என்னோட சிக்கன் வந்து 50% குக் ஆயிடுச்சு, அதனாலதான் லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் என்னோட சிக்கனை எடுத்து தனியா வைக்க போறேன். ஏன் தனியா வைக்கிறேன் அப்படின்னா, எல்லா ரெஸ்டாரண்டோட சீக்ரெட்டுமே அதுதான். ஃபர்ஸ்ட் அவங்க சிக்கனை 50% குக் பண்ணி தனியா எடுத்து வச்சிருவாங்க. அப்படி பண்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சிக்கனோட ஈரப்பதம் எல்லாமே கீழே இறங்கிரும். பாருங்க, என்னோட சிக்கன் நல்ல ஆரஞ்சு கலர்ல வந்துருச்சு. என்னோட சிக்கன் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் என்னோட சிக்கன் ஹாஃப் தான் குக் ஆயிருக்குங்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம ஹாஃப் பாயில் பண்ணி வச்சிருக்க சிக்கனை திரும்ப ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் சிக்கன் குக் ஆகணும். அதுக்காக பாருங்க, நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, என்னோட சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. என்னோட சிக்கனை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒரு ரெட் டிஷ்ல இருக்கும், நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். ஃபைனலா நம்ம ஒரு கடாயில ஒரே 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு 4 பச்சை மிளகாய், பச்சை மிளகாவை லைட்டா கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டு நல்லா பச்சை மிளகாய் எண்ணெயில வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையை நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும், நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். பாருங்க, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை எடுத்து நம்ம இதுல ஆட் பண்ணி நல்லா கிளறி விட போறோம். தேங்காய் எண்ணெய் எல்லாம் இதுல சாடுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலா நம்ம சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.